alaykum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تقتلوا النفس التي حرم الله إلا بالحق صدق الله مولانا العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله புகழனைத்தும் அல்லாஹ்வுடைய தாகத்துமாக சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகின்கள் தபா தாபிகின்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என் இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். பேரண்டுக்கும் பெரு மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ் நிலடியார்களே, 1948 ஆண்டிலிருந்து டிசம்பர் 10 நாளை ஐநா சபை மனித உரிமை நாளாக நாடு முழுக்க கொண்டாடி இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு கர்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில் பிறந்து அவர்களை மக்களாக மாற்றிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமைக்குண்டான மனித உரிமை என்ன என்பதற்குண்டான அடையாளங்களையும் அத்தியாவசியங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்றார்கள். எதை நாம் உரிமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவைகளெல்லாம் உரிமை அல்ல. மனித உரிமை என்பது மனிதனுக்கு உட்பட்ட அவனுக்கு சாதகமான அவனுக்கு நல்லது செய்யக்கூடியவைகள் அவனது உரிமைகளாக இருக்க முடியும். இறைவனும் இறை தூதரும் எதையெல்லாம் உரிமை என்று சொல்லித் தந்தார்களோ அவைகள் சத்தியத்தில் உரிமைகள் தான். இறைவனுக்கும் இறை தூதருக்கும் மாற்றமாக நாம் எதை உரிமையாக நினைத்துக் கொண்டோமோ அவைகள் நிச்சயம் நமக்கு பாதகமானவைகள் தான். உயிருக்கு உரிமை கொடுத்தது இஸ்லாம் என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருவசனத்தை இப்படி சொன்னார்கள், உங்களுடைய வறுமையை பயந்து குழந்தைகளை கொண்டு விடாதீர்கள். அதோடு நிறுத்தவில்லை அல்லாஹ், நாம் தான் அவர்களுக்கும் உங்களுக்கும் நிஸ்கரிக்கிறோம். ஏன் பயந்து கொள்றீங்க? பொம்பளைக்குள்ள பிறந்தவங்க ஏன் பயப்படுறீங்க? ஐயோ, செலவு ஜாஸ்தியாயிருமே, நம்ம சம்பாதிக்கிறது கம்மியா இருக்கு, இதுதானே உங்களுடைய எண்ணம்? நானும் நடந்துக்கும் வரியா? இதுவரைக்கும் உங்களுக்கு சோறு போட்டது யார்? நீ சம்பாதிச்சு நீ சாப்பிட நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்லையே. உனக்கும் உன் கொண்டாட்டிக்கும் நீ பெற்றிருக்கிற ஒரே ஒரு பிள்ளைக்கு சோறு போடுறன்னா இன்னொரு கும்பல பிள்ளைக்கு சேர்த்து சோறு போட வக்கில்லாதனா? அதான் அந்த கேள்வி. நான் தான் உனக்கு உழவழிக்கிறேன், உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இதுவரை இருக்கு படி அளக்கிற நான், இனி ஒரு குழந்தைக்கு படி அளக்க முடியாது, நீனா முடிவு செய்து குழந்தையை கொள்ளாதே. வீரபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை இதை செய்யாதீர்கள் என்று சொன்னதோடு விடாமல் ஏன் அதை செய்து கொண்டிருந்தார்களோ அதற்குண்டான தீர்வையும் சேர்த்தே சொன்னார்கள். உலகத்தில் எத்தனையோ மேன்மக்கள், பெரியவர்கள், அறிஞர்கள் என்று போற்றப்படுபவர்கள் எல்லாம் தீர்வை முன்வைக்கவில்லை, பிரச்சனையை முன்வைக்கிறார்கள். இப்பவும் சரி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலேயும் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம பட்டியல் போட்டு எழுத முடியும், இப்படி எல்லாம் குழம்பு இருக்கு நமக்கு. சரி, இதுக்கு என்ன தீர்வு என்றால் அதை காட்டுறதுக்கு ஆள் இல்லை. கர்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வித்தியாசமானது.
செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனைகளை ஆய்வு செய்ததோடு விட்டுவிடாமல், இவைகள் பிரச்சனைகள் என்று அறிமுகப்படுத்தியதோடு நின்றுவிடாமல், அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக் கொள்வது என்பதற்குண்டான தீர்வை சேர்த்தை தெரிவித்தவர்கள் செங்கன்யாயிரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களைதான் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளை கொல்லாதீர்கள், வறுமையை பயந்து நீங்கள் இந்த காரியத்தை செய்கிறீர்கள், வறுமையை பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு படியளந்த அல்லாஹ் உங்கள் குழந்தைகளுக்கும் சேர்த்தே படியளப்பார் என்று நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, ஒரு பிறப்புரிமை, பிறப்பதற்கே உரிமை இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் பிறப்புரிமையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். மனித உரிமைகளில் முதல்ல பிறந்தாதான மக்களெல்லாம் வாழணுமே, வாழ்ந்தால் தானே மற்றதெல்லாம் ஏதாவது உரிமைகள் வேணும்னு கேட்கறதுக்கு. அப்ப அத்தியாவசிய உரிமையாக இருக்கக்கூடிய, அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய பிறப்புரிமையை கற்றுத்தந்தது, சொல்லித்தந்தது ரீநாயக வசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை தாண்டி ஒருவேளை அல்ஹம்துலில்லாஹ் பெத்தாச்சு நல்லா வந்தாச்சு என்ற பிறகு சிரமங்களும் கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் சரிதமானவை, நல்லாவே வாழ்ந்துட்டு போனவர்கள் யாரும் இல்லை, சந்தோஷமாவே வாழ்ந்துட்டு போனவர்கள் யாரும் இல்லை. எத்துணை ஆயிரம் கோடிகள் அவனுக்கு வெகுமதியான சொத்துக்கள் இருந்தாலும் சரி, அவனும் துன்பங்களை கஷ்டங்களை சகிக்கிறான், அவனுக்கு வருது. இன்பமாகவே சந்தோஷமாகவே வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்கும் கிடையாது. எந்த ஒரு மனிதனும் என் வாழ்வில் பிறப்பிலிருந்து இது நாள் வரைக்கும் நான் எந்த கஷ்டத்தையும் சந்திச்சதே இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி யாரையும் அல்லாஹ் ஜல்லாஷானுவுக்கு விட்டு வைக்கல. ஃபிரௌன் இருந்தா, அதுபோல ஆமான் இருந்தா, காமான் இருந்தா, மிகப்பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கடைசியில் அவனுக்கு என்ன கொடுக்கணும் அதை கொடுத்துதான் முடிச்சான். அதுதான் சும்மா உடல். யாருடைய அகம்பாவம் மேலோங்கி நிற்கிறதோ அவர்களை கூட அல்லாஹ் ஜல்லாஷானுவுத்தாலா உலகத்துக்கு படிப்பினையாக கடைசி நேரத்தை தண்டித்தே முடித்திருக்கிறார். மறுமை நாள் என்பது அப்புறம், இங்கேயே தண்டனைக்குள்ளவர்கள் அல்லாஹ் மாற்றி இருக்கிறார். எனவே சிலர் சில சிரமங்கள் சில கஷ்டங்கள் வருகிற போது, ஐயோ இனி நாம எங்க வாழ்றது, நம்ம வாழ்க்கை எல்லாம் கேள்விக்குறி ஆகி போச்சு, அத்தை இப்படி சொல்றாரு, அம்மா அப்படி பண்றாங்க, பிள்ளை எல்லாரும் நண்பர்கள் கேலி செய்யறாங்க, சிரிக்கிறாங்க, ஏதோ ஒரு கட்ட கட்டத்தில் தன் உயிரை தானே மாற்றிக் கொள்கிற நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ் தானவர்களால் அதையும் தடுத்தானவர்கள் சத்தத்துக்கும் அடுத்து சத்தம், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளக்கூடாது, அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. அப்படி உரிமை இருந்தால் அந்த உரிமையை எடுத்துக் கொள்வதற்கு என்ன காரணம்னா, என் உயிர் நான் வாய்க்கிறேன், உனக்கு என்ன, என் கண்ணு நான் குத்துவேன், நீ என்ன கேட்கறது, என் காலு நான் உடப்பேன், உனக்கு என்ன, இதுதான் கேள்வியாக இருக்க முடியும். அதற்கும் மார்க்கம் அழகான தீர்வை சொன்னது, நீ உன் உறுப்பு உன்னுடைய அங்கங்கள் உனக்கு சொந்தமானவை அல்ல, அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நீ இவை அனைத்தையும் அப்படியே அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. உன் உடல் முழுக்க, உடைய கை கால் எல்லாம் அனைத்தும் அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், எதுவும் இல்ல, காசு கொடுத்தலாம் வாங்கல, அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், இது அவனுக்கு சொந்தமான. எனவேதான் நாம் அவனுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் உயிரும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த உறுப்பை காயப்படுத்துவதற்கும் உயிரை எடுப்பதற்கும் உண்டான முழு தகுதி அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அதனால்தான் போர்க்களங்களில் கூட தேவையில்லாத உயிர்களை கொல்லக்கூடாது என்கிற தடையை ரிகல் நாயகம் சொல்வதாகி செல்லலாம் சொன்னார்கள். பிறப்பதற்கு உரிமை கொடுத்து வாழுகிற காலகட்டத்தில் நிலை தடுமாறி தற்கொலைக்கு செல்வதையும் மார்க்கம் தடுத்து, ஒருவேளை ஒருவன் தவறு செய்தான், அந்த தவறுக்காக அவன் தண்டிக்கப்பட வேண்டும், தண்டனை அடிப்படையில் அவனுடைய உயிர் எடுக்கப்பட வேண்டும் என்றிருந்தாலும், அங்கேயும் அல்லாஹ் சானுகத்தால் இப்படி சொன்னால், அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிற உயிரை, வார்த்தை ஹர்ரம் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, மஸ்ஜிதுல் ஹராம் அப்படின்னு சொல்லுவோம், புனிதமான பள்ளி, புனிதஸ்தலம் மஸ்ஜிதுல் ஹராம், ஹர்ரம் அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிற உயிரை அநியாயமாக யாரும் எடுக்க வேண்டாம். மார்க்கம் சில விஷயங்களில் உயிரை எடுப்பதற்கு தண்டனையாக எடுப்பதற்கு அனுமதி கொடுக்கிறது. ஒருத்தர் கொலை செஞ்சுட்டான் வேணும்னே,
இப்ப இவனுடைய உயிரை எடுத்துதான் ஆகணும். சட்டப்படி தண்டனைக்காக இஸ்லாமிய அரசாங்கம் அவனை அவனுடைய உயிரை பறிக்கலாம், மார்க்கம் அனுமதிக்கிறது. அப்படி அனுமதிக்கப்பட்ட இடங்களில் கூட அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, லா தக்துலு நஃப்ஸல் லதீ ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிற உயிரை அநியாயமாக எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அநீதமாக ஒருவன் தூக்கி தொங்கப்படக்கூடாது. சதாம் ஹுசைனை போல இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் நம் கண் முன்னால் இருப்பது போல அநியாயமாக அவர்களுடைய உயிர் போக்கப்படக்கூடாது. அல்லாஹ் ஜல்லஷானு சுபத்தாலா அங்கேயும் சிரமங்களை தடையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இதை தாண்டி அல்லாஹ் ஜல்லஷானு சுபத்தாலா சொன்னார், அடிமைகள் உருவாக்கப்படக்கூடாது. நீ எனக்கு கீழதான் எல்லாம், நீ நான் சொல்றதுதான் நீ செய்யும் என்கிற அடிமைத்தனம் கூடாது. இதுக்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள், அடிமைத்தனையிலிருந்து எப்படி மீட்டார்கள் என்கிற வரலாறுகள் தெரியும். அதை தாண்டி அல்லாஹ் ஜல்லஷானு ஹுவத்தால சொல்கிற வார்த்தை மிக முக்கியமானது, வலா எஜ்ரி மன்னக்கும் ஷனானு கௌமின் அன் சத்துக்கும் அனில் மஸ்ஜிதில் ஹராம் அன் தாதது. நீங்கள் மக்காவில் இருக்கிற காலகட்டத்தில் அங்கிருந்து மதீனாவுக்கு வந்துவிட்ட பிறகு மீண்டும் மக்காவுக்குள் வரக்கூடாது, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு புனித காபாவுக்கு வரக்கூடாது, தவாப் செய்யக்கூடாது என்று தடுத்தார்களே, என்று உங்களை தடுத்தார்களே, அந்த தடுத்ததற்காக அவங்க உங்களுக்கு அநியாயம் செஞ்சதுக்காக நீங்களும் திரும்ப அநியாயம் செய்யணும் என்று நினைத்து விடாதீர்கள். அந்த தடுத்தது வரம்பு மீறி அவர்களிடத்தில் நடந்து விட வேண்டாம். ஐந்தாவது சூராவுடைய இரண்டாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவோம், மஸ்ஜிதில் ஹராம் அன் தஅத்தது, மஸ்ஜிதில் ஹராமை விட்டும் உங்களை தடுத்தவர்களிடத்தில் கூட நீங்கள் வரம்பு மீறக்கூடாது என்று அல்லாஹ் ஜல்லஷானுஹு தடை விதிக்கிறார். நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்திலே அதே சூராவுடைய எட்டாவது திருவசனத்தில் இப்படி சொல்வான், வலா எஜிரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, நீதமில்லாமல் அவர்களிடத்தில் நீங்கள் நடந்து கொள்ளக் கூடாது, நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். யார்கிட்ட? உங்களுக்கு அநியாயம் பண்ணவன்ட்ட. உங்களை தவாப் செய்யக்கூடாது என்று தடுத்தவரிடத்தில், உங்களுக்கு வெளிப்படையாக துரோகம் அளித்தவரிடத்தில், அவரிடத்தில் கூட நீங்கள் வரம்பு மீறக்கூடாது என்று அல்லாஹ் எச்சரித்தான். அவர்களிடத்தில் நீங்கள் நீதம் தவறி நடந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் ஜல்லஷானு ஹுவத்தஆலா எச்சரித்தான். இப்படியெல்லாம் தான் மனித உரிமையை கொண்டு வந்து சேர்த்தது மக்களுடைய உள்ளங்களில். ஆனால் இன்று அத்துணை உரிமைகளும் பறிக்கப்பட்டதோ என்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக முஸ்லிம்கள், இந்திய முஸ்லிம்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயங்களிலே கண்ணீர் வடிக்கிற செய்தி சில நாட்களாக ஸ்ரீலங்காவில், இலங்கையில் COVID-19 என்பதை காரணம் காட்டி யாரெல்லாம் இறந்து போகிறார்கள், அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் எரிக்கப்படத்தான் வேண்டும் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் COVID-19 யார் இதை முடிவு பண்றது? இவருக்கு COVID-19 தான் அப்படின்னு முடிவு பண்றது யாரு? அரசாங்க டாக்டர். அவர் யார்கிட்ட சம்பளம் வாங்குறாரு? அதிகாரிகிட்ட இருந்து. அதிகாரி என்ன சொல்றாரோ அதை அவர் செய்வார், அவர் எழுதி கொடுப்பார், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நம்மை விட்டு தெரிந்த எத்தனையோ பேர் விஷயத்திலே நாம கண்கூட பார்க்கத்தானே செஞ்சோம். யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அப்பனோ மகனோ யாரும் பார்க்க கூடாது, பொதிஞ்சா பொதிஞ்சதுதான், திறக்க கூடாது. எந்த உரிமையும் கிடையாது, எதுவும் கிடையாது. செத்து போனால், இறந்து போனால் பார்வைக்கு அனுமதி இல்லை, தொட அனுமதி இல்லை, எந்த விதமான உங்களுடைய மத சடங்குகளை நிறைவேற்றுவதற்குண்டான அனுமதி கிடையாது. அரசாங்கம் என்ன செய்கிறதோ அப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற காட்டுமிராண்டித்தனமான சட்டத்தை இயற்றி அதன் மூலமாக 10 நாட்களே ஆன ஒரு பச்சிளம் குழந்தை எரிக்கப்பட்டது. மிகப்பெரும் தீயாக உலக நாடுகள் வரை பரவி இருக்கிறது. நேற்று ஜனாதிபதியினுடைய ஆணைக்குழுவை சந்தித்த ஜமியத்துல் உலமா, ஸ்ரீலங்காவினுடைய ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் முஃப்தி ரிஸ்வி அவர்கள் இலங்கை குழுவை சந்தித்த பிறகு, அரசாங்க குழுவை சந்தித்த பிறகு பேட்டியளிக்கிறார். சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த கூட்டம். இவங்களுடைய தரப்பு வாதத்தை முன்வைக்கிறது, இஸ்லாமியர்கள் தரப்பு வாதத்தை, இல்லை நாங்கள் புதைப்போம் எரிக்க மாட்டோம் என்பதற்கு உண்டான வாதங்கள் முன்வைக்கப்படும். அப்ப இவங்க வாதங்களை முன்வைக்கும் போது அரசாங்க தரப்பு இவர்களிடத்தில் கேட்பது என்ன தெரியுமா? ஏ நாங்க சொன்ன உடனே பள்ளியாத்தெல்லாம் தொழுவேண்ணா, வீட்டுல தொழுவுங்க அப்படின்னு நீங்க பச்சை கொடுத்தீங்கல்ல. ஆமா, நாங்க சொன்ன உடனே நீங்க யாரும் பள்ளியாத்தில் கிடைக்கிறேன் சேராதீங்கன்னு பச்சை கொடுத்தீங்கல்ல. ஆமா,
அது மாதிரி இதையும் சொல்றோம் பார்த்தா சொல்றாரு வெளியே வந்து எங்களிடத்தில் அரசாங்கம் இப்படி வேண்டிக் கொண்டது. ஏற்கனவே நீங்கள் பத்துவா தந்தது போல இதையும் நீங்கள் பத்துவா கொடுங்கள் என்று கேட்டது. அப்ப நாங்க இந்த விஷயத்தை முன்வச்சோம். இதுவெல்லாம் உண்மையிலேயே மார்க்கம் அனுமதிக்கிற விஷயங்கள். ஒரு மோசமான கட்டம், ஒரு மோசமான சூழல், அதனால் பிறருக்கு ஆபத்து என்கிற சூழல் வருகிற போது தாராளமாக அவர்கள் வீட்டுக்களும் மார்க்கம் அனுமதித்தது, அனுமதிச்சோம். அதுதான் நாங்க சொன்னோம். ஆனா எந்த நிலையிலேயும் ஒரு சடலத்தை, ஒரு மையத்தை எரிப்பதற்கு மார்க்கம் எங்கேயும் இடமளிக்கவில்லை, எந்த சந்தர்ப்பத்திலேயும் அனுபவம். அப்படி ஒரு முன்னுதாரணம் இஸ்லாத்தில் இல்லை. எனவே இதை எந்த விதத்திலேயும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்குண்டான ஒரே தீர்வு ஒட்டுமொத்த உலக நாடுகளிலேயும் இருப்பது போல எங்களுக்கும் உதைக்கும் உரிமை வேண்டும் என்று கேட்கிற அவல நிலை பக்கத்தில் இருக்கிற இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நவுதுபில்லாஹ், பாதுகாக்க வேண்டும். இது எவ்வளவு சீக்கிரம் இந்தியாவை தாக்கும் என்று சொல்ல முடியாது. எதையெல்லாம் நாம் எதிர்பார்க்கிறோமோ, எதையெல்லாம் நாம் எதிர்பார்க்காமல் இருந்தோமோ அத்துணையும் நடந்து கொண்டிருக்கிறது. மோசமான ஒரு விளைவாக பிறக்கும் உரிமையை கொடுத்த உலகம் ஒரு மனிதனுடைய இறப்புக்கு பிறகு அவனுக்கு உண்டான மரியாதையை கொடுக்க மறுக்கிறது. மார்க்கம் இறந்த பிறகும் பிணத்தை பிணமாக பார்க்காமல் மனிதனாக பார்க்க சொல்ல. உங்களுக்கு தெரியும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாம் நடைமுறைப்படுத்துகிறோம், ஒருத்தர் ஜில்லுன்னு தண்ணீரை தான் குளிப்பாரு, வெண்ணியே தொடமாட்டாரு என்றால் இறந்து போனால் அந்த மையத்தை தண்ணீரை தான் குளிப்பாரு, வெண்ணி தொடக்கூடாது. ஒருத்தருக்கு வெண்ணிலே தான் குளிப்பார், தண்ணியே தொடமாட்டார். இறந்த பிறகு அவர் வெண்ணில தான் குளிப்பாடணும், தண்ணி தேவையில்லை. இறந்த பிறகும் அவரை மனிதனாகவே பாதிக்கும். இறந்து செத்து பிணமாக ஜனாதாவில் போகிற போது அவருக்குண்டான மரியாதையை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மத பிணம் கொண்டு சென்ற போது எழுந்து நின்ற வரலாறு சொல்லும். மனிதனை மனிதனாக மதித்தது, அவன் இறக்கும் வரை அல்ல, இறந்த பிறகும் மனிதனாக மதிக்க சொன்னது. ஆனால் இந்த உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. உலக நாடுகள் கண்ணீர் வடிக்கிறது. 10ஆம் தேதி நேற்று இலங்கையினுடைய அரசு அலுவலர் குழுவை சந்தித்து வந்திருக்கிறார். அடுத்து 20ஆம் தேதி அரசாங்கம் ஒரு கெஜெட் வெளியிடவிருக்கிறது. அதில்தான் இனி புதைப்பதா எரிப்பதா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்கிற விஷயத்தோடு போட்டிருக்கிறார். இன்னைக்கு ஒருத்தர் கோவிட் 19 ஸ்ரீலங்காவில் ஒப்பாத்தானால் நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் சட்டப்படி எரிக்கப்பட வேண்டும் என்பதே சட்டமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்கன்னா, இனி இந்த 10 நாள் கேப் இருக்குல்ல, இந்த 10 நாள் கேப்ல ஒருவேளை நீங்க கோவிட் 19 முடிவு பண்ணி ஒருத்தர் ஒப்பாத்தானா அவரை எரிக்க கூடாது. தயவுசெய்து ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைங்க, ஐஸ் ஹவுஸ்ல வைங்க. 10 நாளைக்கு பிறகு உங்களுடைய ஆணை வந்த பிறகு முடிவு செய்யலாம் என்கிற அளவுக்கு கோரிக்கை வைக்கும் அளவுக்கு இறந்த பிறகு கூட நம்முடைய உரிமைகள் காக்கப்படாமலே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு நம்மை உண்மையான முஸ்லீம்களாக வாழச் செய்வானாக. அது நடந்த